கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். இது நேசரின் சத்தம். நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். பிரியமானவர்களே, சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சந்தோஷம் என்பது சூழ்நிலையை பொறுத்தது. சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தால் சந்தோஷத்திற்கு பதில் துக்கம் உண்டாகும். ஆனால் மகிழ்ச்சி என்பது தேவனுடைய நன்மையின் மேல் இருக்கும் நம்முடைய நம்பிக்கையை பொறுத்தது. தேவன் மாறாதவர், அவர் நன்மையும் கிருபையும் அளிக்கிறவர். அதனால் கர்த்தருக்குள் எப்பொழுதுமே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சந்தோஷம் என்பது முகத்தில் தெரிவது, ஆனால் மகிழ்ச்சி உள்ளத்தில் இருப்பது. சந்தோஷம் வரும் போகும், ஆனால் மகிழ்ச்சி நம்முடைய ஆவியோடு தொடர்புடையது என்பதனாலே எப்பொழுதும் நமக்கு உள்ளே இருக்கும். நாம் சந்தோஷமாய் இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு காரணம் இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டுமே உண்டு. அது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாகும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று தாவீது ஒரு சங்கீதத்திலே சொல்கிறார். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்றும் வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் என்று நீதிமொழிகளிலே பார்க்கிறோம். அதனால் இந்த நாளிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்ற வார்த்தையின்படி எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாயிருக்க தீர்மானிப்போம். நம்முடைய கவலைகள், விசாரங்கள், கேள்விகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.